அன்பார்ந்த மாணவர்களே, வணக்கம். மேநிலை இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியலில் உள்ள கணக்குகளை வரிசையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அமர்வில் நிர்ம கணக்குகள் பாடத்தில் பயிற்சி வினா 10 பார்க்க இருக்கிறோம். பங்குகளை ஒருபிழப்பு செய்த பங்குகளை, மறுவெளியீடு செய்தல் சம்பந்தமான பதிவுகளை, தொடர்பான பதிவுகளை பார்க்க இருக்கிறோம். முதல்ல கணக்கை படிச்சுடுவோம். கௌதம் வரையறு நிறுவம் ராகவ அவர்களின் 10 ரூபா மதிப்பிலான 500 நேர்மை பங்குகளின் இறுதி அழைப்பு தொகை ₹2 செலுத்தாத காரணத்தினால் உறுப்பிழப்பு செய்தது. ராகவங்கிறவர் 500 நேர்மை பங்குகளை வச்சிருக்கிறாரு. ஒரு பங்கோட முகமதிப்பு 10 ரூபா. அந்த பங்கிற்கான இறுதி அழைப்பு தொகை ₹2 செலுத்தாத காரணத்தினால ஒரு பிழப்பு செய்தது. அவர் 8 ரூபா செலுத்தியிருக்காரு, 2 ரூபா செலுத்தலை. ஒரு பிழப்பு செய்யப்பட்ட பங்குகள், மதன் என்பவருக்கு 1.08% மறுவெளியீடு செய்யப்பட்டது. அந்த 500 பங்குகளையும் மறுபடியும் வெளியீடு செய்தர்றாங்க. ஏற்கனவே பங்கு அழைப்பு தொகையை செலுத்தாததுனால ஒரு பிழப்பு செய்துட்டாங்க. அந்த 500 பங்குகளையும் மதன்கிறவருக்கு 1.08% மறுவெளியீடு செய்யப்பட்டது. ஒரு பிழப்பு மற்றும் மறுவெளியீட்டுக்கான குறிப்பேட்டு பதிவுகளை தரவும். கேட்கறது அப்படிதான் கேட்பாங்க. ஒரு பிழப்புக்கு ஒரு பதிவு எழுதணும், மறுவெளியீட்டுக்கு ஒரு பதிவு எழுதணும், முதலின காப்புக்கு மாற்றுவதற்கு ஒரு பதிவு எழுதணும். ஆக 3 பதிவுகள் இதில் வரும். இப்போ 500 பங்குகளை ஒரு பிழப்பு செய்வதற்கான பதிவை எழுதணும். பயிற்சி வினா 10, கௌதம் வரையறு நிறும ஏடுகளில் குறிப்பேட்டு பதிவுகள். 500 பங்குகளை ஒரு பிழப்பு செய்கிறாங்க. ஒரு பிழப்பு செய்கிறப்ப பங்கு முதல் குறையும். ஆகவே நேர்மை பங்கு முதல் கணக்கு 10. நேர்மை பங்கு முதல் கணக்கு 10 எவ்வளவுன்னா, 500 பங்குகளை ஒரு பிழப்பு செய்கிறாங்க. ஒரு பங்கோட முகமதிப்பு 10 ரூபா. 10 ரூபா அழைக்கப்பட்டது, அதனால 10 ரூபாயை தான் நம்ம போட வேண்டும். 500 × 10 5000 ரூபா. நேர்மை பங்கு முதல் கணக்கு 10, 5000 ரூபா. அடுத்து உறுப்பிழப்பு கணக்கு வரவு. உறுப்பிழப்பு கணக்கு வரவுன்னு எழுதுகிறப்ப அவர் 8 ரூபா செலுத்தியிருக்காரு, அந்த தொகையை எழுதணும். 8 ரூபா செலுத்தியிருக்காரு, 500 பங்குகளுக்கு செலுத்தியிருக்காரு. அப்போ உறுப்பிழப்பு கணக்கு வரவு 4000 ரூபா. செலுத்தாத தொகையை பங்கிறுதி அழைப்பு கணக்கு, நேர்மை பங்கு இறுதி அழைப்பு கணக்கு வரவு. அவர் செலுத்தாத தொகை 2 ரூபா, 500 பங்குக்கு 2 ரூபா வீதம் 1000 ரூபா. ஆகவே நேர்மை பங்கு முதல் கணக்கு 10, 5000, உறுப்பிழப்பு கணக்கு வரவு 4000, நேர்மை பங்கு இறுதி அழைப்பு கணக்கு வரவு 1000. விளக்க குறிப்பு, உறுப்பிழப்பு செய்தது குறித்து. அடுத்து இந்த 500 பங்குகளையும் மறுவெளியீடு செய்கிறாங்க. மறுவெளியீடு செய்கிறப்ப மதன்கிறவருக்கு 8 ரூபாய்க்கு வெளியீடு செய்கிறாங்க. அப்போ ஒரு பங்குக்கு 8 ரூபா பணம் கிடைக்குது. 500 × 8 வங்கி கணக்கு 10, இப்போ 4000 ரூபா. 10 ரூபா பங்கை 8 ரூபாய்க்கு வெளியீடு செய்கிறதுனால ஒரு பங்கிற்கு 2 ரூபா நட்டம். அப்போ 500 பங்குக்கு 1000 ரூபா நட்டம். இதுக்கு வந்து உறுப்பிழப்பு கணக்கு 10. உறுப்பிழப்பு கணக்கு 10, 1000 ரூபா. நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு. ரெண்டும் சேர்ந்த தொகை 5000 ரூபா. விளக்க குறிப்பு, மறு வெளியீடு செய்தது. இப்போ அடுத்த ஒரு பதிவு முதலின காப்புக்கு எழுதணும்.
இங்கே ஒரு பிழைப்பு கணக்காக 4000 ரூபாய்க்கு வர வச்சுருக்குறோம். 500 பங்குகளை ஒரு பிழைப்பு செய்ததால் லாபம் 4000 ரூபா. 500 பங்குகளை ஒரு பிழைப்பு செய்ததால் லாபம் 4000 ரூபா. 500 பங்குகளை மறு வெளியீடு செய்ததால் நட்டம் வந்து 1000 ரூபா. இங்கே ஒரு பிழைப்பு கணக்கை பற்று வச்சிருக்கிறது 1000 ரூபா. அப்போ 500 பங்குகளை ஒரு பிழைப்பு செய்து மறு வெளியீடு செய்ததால் கிடைத்த லாபம் முதலின லாபம். அதை முதலின காப்பு கணக்கிற்கு மாற்ற வேண்டும். 500 பங்குகளை ஒரு பிழைப்பு செய்ததால் லாபம் 4000 ரூபா. 500 பங்குகளை மறு வெளியீடு செய்ததால் நட்டம் 1000 ரூபா. அப்போ 500 பங்குகளை ஒரு பிழைப்பு செய்ததால் ஒரு பிழைப்பு செய்து மறு வெளியீடு செய்ததால் கிடைத்த லாபம் 3000 ரூபா. இதை முதலின காப்பு கணக்கிற்கு மாற்ற வேண்டும். பங்கு ஒரு பிழைப்பு கணக்கு பற்று, முதலின காப்பு கணக்கு வரவு. ₹3000. 500 பங்கை ஒரு பிழைப்பு செய்து 500 மறு வெளியீடு செய்ததால் இந்த 3000 ரூபாய் லாபம் கிடைக்குது. விளக்க குறிப்பு: முதலின காப்பு கணக்கிற்கு மாற்றியது. அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சது. நன்றி மாணவர்களே.